ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் கொரியன் பொட்டேட்டோ நூடுல்ஸ் வந்து ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சமாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு பொட்டேட்டோ தான் ட்ரை பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் ரெண்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன். வெந்த உருளைக்கிழங்க நான் கையாலேயே மசித்து ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். எந்த கட்டியும் இல்லாத அளவுக்கு நல்லா கையாலே மசிச்சு விட்டுக்கிட்டேன். நீங்கள் கையால் மசிச்சதுக்கு பதிலாக கிரேட்டரை வச்சு கூட நீங்கள் துருவி வச்சுக்கலாம். இப்போ அந்த உருளைக்கிழங்கு கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா, ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார், கொஞ்சமாக உப்பு. ஏன்னா நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கலை, இந்த இடத்துல தான் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் எடுத்ததுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் எடுத்திருந்தால் கரெக்டாக வந்துருந்துருக்கும் போல. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது யூடியூப்பை பார்த்து ஏதாவது டிஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைமே கரெக்டாக வருமா வராதான்னு கூட தெரியாது. எனக்கு ஒரு சில நேரம் கரெக்டாக வரும், ஒரு சில நேரம் அந்த மாதிரி சொதப்பிடும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணும் போது எதனால கொஞ்சமாக பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கையிலையும் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஒரு உருண்டை மட்டும் எடுத்து நான் ரோல் பண்ணி நடுவில் வந்து ஒரு ஸ்டிக்கை வச்சு ஹோல்ட் போட்டுக்கிறேன். இந்த ஷேப் எப்படி தான் பண்ணணும்னு கிடையாது, நிறைய டிஃப்ரெண்டான ஷேப்பில் கூட ட்ரை பண்ணலாம். இப்படி எல்லா மாவையும் நான் ரோல் பண்ணி நடுவில் ஹோல் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ இது கூட சேர்த்துக்கலாம். மொத்தமாக போட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் நான் சொதப்புறேனே கண்டுபிடிச்சேன். நல்லா கொஞ்ச நேரம் நல்லா அழகாக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட்டனாலையா என்னன்னு தெரியல, எல்லாம் பிரிஞ்சு போய் இந்த தண்ணியோடு மிக்ஸ் ஆகி கொல கொலன் ஆயிடுச்சு. எடுக்கிறதுக்கு ஒரு பீஸ் கூட கரெக்டாக வரல, எல்லாமே குழஞ்சு குழஞ்சு போயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துலையும் பார்த்துக்கோங்க. அடுப்பை வந்து கரெக்டான மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு வச்சுருந்தேன். இந்த மாதிரி ரொம்ப குழஞ்சு வந்துருச்சு, ஒரு பீஸ் கூட எனக்கு கரெக்டாக வரல, எல்லாம் குழஞ்சு குழஞ்சு போயிடுச்சு. கரண்டியில் கொஞ்சமாக வந்ததை மட்டும் பவுலில் சேர்த்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அவங்க வந்து கொரியன் ஸ்பைசஸ் சேர்த்துருந்தாங்க, அதுக்கு பதிலாக நான் அந்த மேகி மசாலா எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், அப்போ பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். யூடியூப் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்து ஏதாவது ரெசிபி நான் ட்ரை பண்ணேன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஏதாவது கொஞ்சம் சொதப்போம். நான் பண்ணதுலேயே ரொம்ப சொதப்பின ரெசிபினா இது மட்டும்தான். சாஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு சாஸ் ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் கரெக்ட் ஷேப் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது கரெக்டாக வந்துருச்சுன்னா அதை ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி சொதப்பல் வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.